டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ற சப்ஜெக்ட் எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் யூனிட் வைஸ் என்னென்ன டாபிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற சம்பவம் வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே போதும், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அனாலிசிஸ். இதில் பிக் கொஸ்டினில் மேக்ஸிமம் சம் தான் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் இன்ஜின், ஹரிசாண்டல் இன்ஜின், வெர்டிக்கல் இன்ஜின், சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் அந்த மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க. இந்த யூனிட்லேயே மொத்தம் வந்து 5 to 6 ஃபார்ம்லாம் இருக்கும். அந்த ஃபார்ம்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அது என்ன க்ரைட்டீரியாவில் எதில் கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அதை கரெக்டாக எழுதி சம் போட்டிங்கன்னா போதும். இந்த டெக்னிக்கல் டேர்ம் ஸ்டேரிங்க்கு, பிச்சிங்கு, ரோலிங் இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். கண்டிப்பாக இந்த பிக் கொஸ்டின் வந்து ஷிப்லேருந்து கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 யூனிட் படித்து தான் ஆகணும். அதில் நான் சொல்கிற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த செகண்ட் யூனிட்டில் இருக்க பேலன்சிங் அந்த டயக்ராம்லாம் போட்டு பார்த்துக்கோங்க.